Hi friends, welcome to RK Family Vlogs. This is a important video. We will see our video regularly. We will see Bhuvika product. I have sold Bhuvika product for 4 months. The sale is nalla poikittu irukku. Na nenachatha vida adhigamave irukku. Bhuvika oda main product enna nu pathinga sanitary napkin. Adu mattum illama aloe vera gel, soap, face pack nu nariya sale pannikittu irukanga. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கணிச்சது சானிட்டரி நாப்கின் தான் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இதில் ஃபீல் பண்ண கம்ஃபர்டபுள் வேறு எதுலேயுமே ஃபீல் பண்ணல என்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணவங்களும் இதே ஃபீட்பேக் தான் எனக்கு கொடுத்தாங்க இதில் இருக்க கம்ஃபர்டபுள் வேறு எந்த நாப்கின்லேயுமே நாங்கள் ஃபீல் பண்ணல அப்படின்ற கமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் சேல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நாப்கினை விட அலோவேரா ஜெல் தான் அதிகமாக போகுது இது வந்து எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது இதுக்கு நான் என்ன காரணம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா பெண்கள் வந்து அழகுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து நம்ம ஹெல்த்துக்கு கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் பூவிகா நாப்கின் பற்றி ஆல்ரெடி நான் தனி வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலுமே இதை வந்து நம்ம இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன் இந்த வீடியோ பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது நானே தான் உங்கள்கிட்ட வந்து எனக்கு வந்து லைவ் டெமோ வேணும் அப்படின்னு கேட்டேன் அதனால தான் நானே ஆஃபீஸ்க்கு போய் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன் இந்த வீடியோ மற்ற சேனலில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படி பார்க்கல அப்படின்னா இனி வர காலங்களில் இன்னும் பெரிய பெரிய சேனலில் பார்ப்பீங்க பூவிகா இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணம் வந்து அதோட குவாலிட்டி தான் நீங்க மற்ற சேனல்ல இந்த வீடியோ பார்த்திருந்தாலும் இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பூவிகாவை ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது நந்தினின்றவங்க தான் அவங்க வந்து பூவிகாவோட ஃபவுண்டர் லீடர் ஃபர்ஸ்ட் நந்தினி ப்ராடக்ட் ரிவ்யூக்காக அப்ரோச் பண்ணாங்க நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நானே தான் உங்கள்ட்ட கேட்டேன் நான் ரீசேல் பண்ணட்டுமா அப்படின்னு ஓகேன்னு சொன்னாங்க சேல் வந்து நல்லா போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஸ்டாக்கிஸ்டா மாறிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க வந்து ரொம்ப யோசிச்சோம் நம்ம ஸ்டாக்கிஸ்ட் ஆகணுமா அப்படின்னு ரொம்ப யோசித்தோம் பட் ஆனா அவங்க வந்து எங்களை ஹேண்டில் பண்ண விதம் நாங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது அந்த ஆர்டரை வந்து கரெக்டா சென்ட் பண்றது அந்த கொரியரை ட்ராக் பண்றது எங்களை வந்து கவனிச்சுக்கிட்ட விதம் அவங்க போட்ட எஃபர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி நம்ம ஸ்டாக்கிஸ்ட் ஆயிடலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டாக்கிஸ்ட் ஆனோம் நாங்க ஸ்டாக்கிஸ்ட் ஆனது வந்து கரெக்டான டிசிஷன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப நந்தினி சில வார்த்தைகள் பூவிகா பத்தி பேசுவாங்க அவங்க பேசுறத கேட்கலாம் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பூவிகா மை செல்ஃப் நந்தினி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆர்கே ஃபேமிலி வ்ளாகோட ஃபாலோவர்ஸ் கன்சூமர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பிக் பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டெஃபினட்டா உங்க சப்போர்ட் இல்லாம நாங்க இந்த லெவலுக்கு ரீச் பண்ணிருக்க முடியாது நிறைய பேர் டெய்லி குட் குட் மெசேஜஸ் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச் கீப் சப்போர்ட்டிங் பூவிகா அப்படிங்கிறது குளோபல் கேர் நிறுவனத்தோட ஒரு பிராண்ட் நேம் தான் நாங்க 12 இயர்ஸா இந்த ஃபீல்டுல இருக்கோம் 2015ல இருந்து ஆக்டிவா இருக்கோம் 1000 பிளஸ் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் 1 lakh கன்சூமர்ஸ் வேர்ல்டு லெவல்ல ரீச் பண்ணிருக்கோம் இப்போதைக்கு 25 ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச்ல இருக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து தி பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் எக்ஸலன்ட் ரிசல்ட்ஸ் நீங்க வாங்கி செல்ஃப் யூஸ் பண்ணுங்க டெஃபினட்டா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் நாப்கின் யூஸ் பண்ணவங்க ஜெல் யூஸ் பண்ணுங்க ஜெல் யூஸ் பண்ணவங்க நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்க ஹெர்பல் ஃபேஸ் பேக் ஆகட்டும் ஹேர் கலர் ஆகட்டும் கோல்டு பிரஸ்ட் ஆயில் சோப்ஸ் ஆகட்டும் எல்லாமே 100% கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் பூவிகாவோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் குவாலிட்டி லெவல்ல இருக்கும் அண்ட் 100% கெமிக்கல் ஃப்ரீ பூவிகாவோட மோட்டோவே அதுதான் அண்ட் இதையும் தாண்டி மெயின் பூவிகா உமன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கோம் அதோட டீடைல் எல்லாமே பூவிகாவோட சிஇஓ மிஸ் ரம்யா எக்ஸ்பிளைன் பண்றாங்க சோ மிஸ் பண்ணாம வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க தேங்க்யூ நந்தினி பேசினதை கேட்டிருப்பீங்க அடுத்து நம்ம பூவிகா ஆபீஸ்க்கு போகலாம் இப்ப நம்ம பூவிகா ஆபீஸ்ல இருக்கோம் நம்ம கூட ரம்யா இருக்காங்க பூவிகா ஆபீஸ பத்தி பூவிகா ப்ராடக்ட்ஸ பத்தி ரம்யா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க குளோபல் கேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பிராண்ட் தான் பூவிகா சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிற ஃபீல்டில் நாங்கள் 12 இயர்ஸாக இருக்கோம் 2015லேருந்து ஆக்டிவாக இருக்கோம் இந்த பூவிகா அப்படிங்கிறது நாங்கள் கொண்டு வந்ததுக்கான மெயின் மோட்டோவே பீரியட்ஸில் இருக்கும் போது கூட பெண்கள் நார்மல் டேஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் பேரே பூவிகான்னு வச்சுருக்கோம் அதுக்கோட அர்த்தம் வந்து ஹெவன் ஸோ ஹெவனில் இருக்க மாதிரி கீழே கூட லெட் த பிளிஸ் பிகின் கொடுத்துருக்கோம் ஸோ ஹெவனில் இருக்க மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது பெண்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மோட்டோவில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் நார்மல் சானிட்டரி நாப்கின்க்கும் நம்ம ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அது என்னங்கிறத நான் பின்னாடி டீட்டெயிலில் டெமோவில் உங்களுக்கு காட்டுறேன் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் மோஸ்ட்லி சென்னை மாதிரி சிட்டிஸில் தான் வச்சு பண்ணுவாங்க நீங்கள் வந்து பவானி மாதிரி ஒரு சின்ன டவுனில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் இருக்குது எந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்குது ஓகே
ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே ரீச் இருக்கு. பூவிகா அப்படிங்கிற நேமில் ரிஜிஸ்டர் பண்ணி நாங்கள் பண்ண ஆரம்பிச்சு இப்போ தான் 2 இயர்ஸ் ஆகுது. அந்த 2 இயர்ஸ்லேயே வேர்ல்டு ஃபுல்லாக 1 லேக்குக்கு மேலே கன்சியூமர்ஸ் இருக்காங்க. காரணம் கம்பெனி எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத விட எவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறதுனால ரீச் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே அதிகமாக இருக்குது. வாங்க இப்போ டெமோ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்படின்னா தான் ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். டெமோ பார்க்க போகலாமா? சார், இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்க லீடிங் பிராண்டோட சானிடரி நாப்கின்க்கும் நம்ம பிராண்ட் ஸ்மார்ட் சானிடரி நாப்கின்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சானிடரி நாப்கினோட மெயின் பர்பஸே அப்சார்ப்ஷன். அந்த அப்சார்ப்ஷனே இது எந்த அளவுக்கு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 2 சிரஞ்சில் 60-60 ml தண்ணி எடுத்திருக்கோம். 2 சிரஞ்சில் இருக்க தண்ணியும் 2 பேட் மேலையும் அப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்ட் மேல அப்ளை பண்றாங்க. ஏன்னா டைம் கொடுப்போம், அப்பவாவது இதை அப்சர்வ் பண்ணிக்கிதான் பாப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அது மேல அப்ளை பண்றாங்க. இப்போ நம்ம பிராண்ட் ஸ்மார்ட் சானிடரி நாப்கின் மேல அப்ளை பண்றாங்க. இப்போ ரெண்டுலயும் 60-60 ml தண்ணி கொடுத்திருக்காங்க. எதுல லீக்கேஜ் இருக்கு பாத்தீங்களா? மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்ட் மேல தான் லீக்கேஜ் இருக்கு. நான் 2 டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கேன். 2 டிஷ்யூ பேப்பரையுமே நம்ம ஸ்கின் மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். ரெண்டு மேலயுமே இப்ப கையில பிரஷர் கொடுக்கறாங்க. பிரஷர் கொடுத்து புல் பண்ணா அது ஈரமா இருக்கு, இது ட்ரையா இருக்கு. சோ நம்ம பாடி அந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்தா நல்லா இருக்குமா இல்ல இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்தா நல்லா இருக்குமா? ஆப்வியஸா இந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம பீரியட்ஸ்ல இருக்கும்போது ஈரமா இருந்துச்சுன்னா கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அதுலயே இருக்கும். நம்ம ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாயிரும், பயம் அதிகமாயிரும். என்ன வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அந்த வேலையை கம்மியா தான் செய்வோம். ஓகே, இப்ப இதோட மெயின் வேலையே அப்சர்ப்ஷன். அதை இது ஒழுங்கா பண்ணாம இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை நமக்கு கொடுக்குது அப்படிங்கறத 1 by 1 பாக்கலாம். இதுல மொத்தம் 4 லேயர் இருக்கு. 4 லேயரும் உங்களுக்கு தெளிவா ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். 4 லேயருமே ரீசைக்கிள் செய்யப்பட்ட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்னால தயாரிக்கப்பட்டது தான். இது ஃபர்ஸ்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் உங்களுக்கு தெரியுதுங்களா எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்க. பியூர் பிளாஸ்டிக்னால செய்யப்பட்டது தான் இந்த ஃபர்ஸ்ட் லேயர். இது நம்ம கையில வச்சு தேய்க்கும் போது இரிட்டேஷன் அதிகமாகும். எப்படி இருக்கு? ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. குத்துதுங்களா? ஓகே. சோ அந்த குத்துற மாதிரியான டெக்ஸ்சர் ஏன் கொடுத்திருக்காங்க? செகண்ட் லேயரை விட ஃபர்ஸ்ட் லேயர் ஏன் வந்து அவ்வளோ ஹார்ஷா இருக்கு? ஸ்கின்னோட டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய லேயர் ஏன் அப்படி இருக்குன்னா இரிட்டேஷன் ஜாஸ்தி ஆனாதான் நம்ம பேட் சீக்கிரம் மாற்றுவோம் அப்படிங்கிற பிஸ்னஸ் கான்செப்டில் தான் அது அப்படி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லேயர் அப்படி கொடுத்துருக்கிறதுனால தான் அங்கே இருக்க செல்ஸ் எல்லாம் டெட் ஆகி புண்ணாகி வெந்து போன மாதிரி ஆகிறதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்க பிளாஸ்டிக் தான். செகண்ட் லேயர் ரீசைக்கிள் செய்யப்பட்ட வேஸ்ட் பேப்பர் மேலே கலர் பிரிண்டிங்கும் பர்ஃப்யூமும் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஒரு ரீசைக்கிள் செய்யப்பட்ட வேஸ்ட் பேப்பரை குளோரின் யூஸ் பண்ணி ப்ளீச் பண்ணுவாங்க. அப்படி ப்ளீச் பண்ணும்போது அந்த ப்ளீச்சிங் ஸ்மெல்லையும் கலரையும் மறைக்கிறதுக்கு தான் இந்த கலர் பிரிண்டிங்கும் பெர்ஃப்யூமும். நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஏதாவது ஒரு கவர் பிரிக்கும் போது சென்ட் ஸ்மெல் ஸ்மெல் வரும். அது காரணம் அது இந்த செகண்ட் லேயர்ல கொடுத்துருக்கிற சென்ட் அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியல் டை தான். அந்த பெர்ஃப்யூமுக்கும் சரி அந்த கலர் இண்டஸ்ட்ரியல் டைக்கும் சரி யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் நம்ம டிஎன்ஏவே மாத்தி அமைக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த லேயர் ரீசைக்கிள் செய்யப்பட்ட வேஸ்ட் காட்டன் மேல சிலிக்கான் ஜெல் வச்சிருக்காங்க. இந்த ஜெல்லோட ரா மெட்டீரியல் பெட்ரோலியம். பெட்ரோலியத்தினால தயாரான எந்த ஒரு பொருளையும் நம்மளை சுத்தி வச்சு சுவாசிச்சாலே நமக்கு மயக்கம் வந்துடும். அப்படி இருக்கும்போது பெட்ரோலியத்தினால தயாரான சிலிக்கான் ஜெல்லை ஈரத்தன்மையோட மாசத்துல 5 நாள் வச்சு சுவாசிக்கும் போது நம்ம நம்மளோட தன்மையே மாறுது. நமக்கு கேன்சர் வர வரைக்கும் அது பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு WHO ரிப்போர்ட்டே சொல்லுது. இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் அது எதனால வச்சிருக்காங்கிறது தான். ரீசைக்கிள் செய்யப்பட்ட வேஸ்ட் காட்டன். இந்தியன் மார்க்கெட்ல இருக்க எல்லா சானிடரி நாப்கினுமே ரீசைக்கிள் செய்யப்பட்ட காட்டன்னாலதான் தயாரிக்கப்படுது. ஒரு காட்டனை ரீசைக்கிள் செய்யணும் அப்படின்னா அதை குளோரின் டைஆக்சைடு யூஸ் பண்ணி ப்ளீச் பண்ணுவோம். அப்படி ப்ளீச் பண்ணும்போது ட்ரைஹாலோமீத்தேன் அண்ட் டைஆக்சைடு அப்படிங்கிற 2 நச்சு பொருள் அந்த பை ப்ராடக்டா தங்கிடும். இந்த 2 நச்சு பொருளுமே வெல் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல தடை செய்யப்பட்ட 2 நச்சு பொருள் ஆகும். அதுலயும் அந்த டயாக்சின் அப்படிங்கிறது சயனைடை விட 300 மடங்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது. அந்த டயாக்சினை ஒரு ஆராய்ச்சிக்கு ஆண் புலிக்கும் பெண் புலிக்கும் சுவாசிக்க கொடுத்துட்டு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணும் போது ஆண் புலிக்கு பெண் தன்மை ஜாஸ்தியாகவும் பெண் புலிக்கு ஆண் தன்மை ஜாஸ்தியாகவும் இருந்துச்சான். ஸோ நம்மளோட தன்மையவே மாற்றி அமைக்கிற அளவுக்கு டயாக்சினுக்கு வலிமை இருக்கு. அந்த டயாக்சின் தான்
இச்சிங், இரிட்டேஷன், ஒயிட் டிஸ்சார்ஜ், ஓவர்ஃப்ளோ, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இதில் ஆரம்பிச்சு கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், பெஸ்ட் கேன்சர், ஃபைப்ராய்டு ஸ்டோன், பாலிசிஸ்டிக் ஓவரி, இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இமை, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சானிட்டரி நாப்கின் பற்றின எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சானிட்டரி நாப்கின்ல தங்குற டயாக்சின் தான் அப்படின்னு டபிள்யூஹெச்ஓ ரிப்போர்ட்டே சொல்லுது. இது கடைசியிலேயே இந்த கடைசியில எப்படி பலூன் மாதிரி எக்ஸ்பாண்ட் ஆகுது பாத்தீங்களா, இந்த லேயரை இப்படி என் ஸ்கின்னோட ஸ்டிக் பண்ணா பின்னாடி இருக்க என் ஸ்கின் சுவாசிக்க முடியுமா, இதுல சின்ன போர்ஸ் ஆகுது இருக்கா, இல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன போர் கூட இல்லாத ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து உங்க மூக்கிலையோ அல்லது உங்க வாயிலையோ கட்டிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களால நார்மலா இருக்க முடியுமானா, முடியாது. அப்படி இருக்கும் போது மாசத்துல அஞ்சு நாள் சுவாசிக்கிற இடத்த சுவாசிக்க விடாம சின்ன ஓட்ட கூட இல்லாத பிளாஸ்டிக் லேயரை போட்டு அடைக்கிறதுனாலதான் அந்த அஞ்சு நாள் மட்டும் நம்ம வித்தியாசமா நடந்துக்கிறோம். வீட்டுல பிரச்சனை அதிகமாகுது, குழந்தைங்களை அடிக்கிறது, சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசா பாக்குறது, இது எல்லாத்துக்கும் காரணம் சுவாசிக்கிற இடத்த சுவாசிக்க விடாம அடைக்கிறது தான். 100 பெண்கள் சூசைட் அட்டன் பண்றாங்க, அதுல 80 பெண்கள் பீரியட்ஸ்ல தான் இருக்காங்களாம். அவங்க பீரியட்ஸ்னால சூசைட் அட்டன் பண்றது இல்ல, ஆனா பீரியட்ஸ்ல இருக்கும் போது அந்த மன அழுத்தம் அவங்க சூசைட் வரைக்கும் கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்றாங்க. இதை விட முக்கியம் என்னன்னா இதுல பின்னாடி கொடுத்துருக்க இண்டஸ்ட்ரியல் கம், அந்த கம்மை நீங்க பேண்டஸ்ல ஸ்டிக் பண்ணிட்டு மறுபடியும் ரிமூவ் பண்ணாலும் கம் பேண்டஸ் விட்டு போறது இல்ல. உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா டாக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னன்னா பீரியட்ஸ் அப்ப வேற பேண்டிஸ் யூஸ் பண்ணுங்க, நார்மல் டேஸ்ல வேற பேண்டிஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் கம் பேண்டஸ்ல டிராவல் ஆகி நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை கொடுக்குது. இதை விட இந்த நாலு லேயர் பார்த்தோம், நாலு லேயருமே நான் டீக்ரேடபிள், மண்ணில் போட்டால் அது மக்கி போறதுக்கு 700 வருஷம் எடுக்கும். 700 வருஷமும் அது மண்ணில இருந்து மண்ணுக்கு என்னென்ன பிரச்சனையை கொடுக்குமோ அதே பிரச்சனையை தான் ஒரு பெண்ணுக்கும் கொடுக்குது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிளாஸ்டிக்கை மண்ணில் போட்டால் அது நிலத்தடி நீரை உறிஞ்சிக்குது, பயிர் போட்டால் விளையறது இல்லை, பருவ காலங்களை மாற்றி அமைக்குது, மண்ணோட தன்மையே குன்றிடுது, அதே தானே ஒரு கர்ப்பப்பைக்கு நடக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், கரு முட்டையும் சிதை முட்டையும் வளர்ச்சி அடையிறது இல்லை, ஒரு கர்ப்பப்பை ஒரு ஆரோக்கியமான குழந்தையை சுமந்தெடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ மண்ணுக்கு ஒரு விஷயம் கெடுதல் அப்படின்னா அது பெண்ணுக்கும் கண்டிப்பாக கெடுதல் தான். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பிரச்சனையை பற்றி பார்த்துட்டோம், இப்போ தீர்வை பற்றி பார்க்கலாம். நம்ம பிராண்ட் ஸ்மார்ட் சானிடரி நாப்கின் ஃபர்ஸ்ட் லேயர் ரொம்ப ட்ரையா இருக்கு, பிளஸ் சாஃப்டா இருக்கு, ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரிச்சர்ஸ் கொடுத்துருக்கோம், தெரியுதுங்களா? இந்த ஸ்ட்ரிச்சர்ஸ் கண்டிப்பா எதுக்காக, இந்த ஸ்ட்ரிச்சர்ஸ்னா நீங்க ஒரு அத்லெட்டா இருக்கலாம் இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்லா இருக்கலாம், உங்க உடம்பு எந்த மாதிரியான அசைவுகளை மேற்கொண்டாலும் சைட் லீக்கேஜ் வராம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரிச்சர்ஸ். நம்ம பிராண்ட் சானிடரி நாப்கின்ல மொத்தம் 8 லேயர் இருக்கு, 8 லேயருமே பியூர் சர்ஜிக்கல் காட்டன் தான். 8 லேயரையும் உங்களுக்கு ஒன்னொன்னா ஆபரேட் பண்ணி காட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் லேயர், ஃபர்ஸ்ட் லேயர் தெரியுதுங்களா காட்டன், அந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, சாஃப்டா இருக்கு, அதுக்கு மேல 60 ml தண்ணி ஊத்தி இருக்கேன், தெரியுதுங்களா? இல்ல, ரொம்ப ட்ரையா இருக்கு இல்லீங்களா? ரொம்ப ட்ரையா இருக்கு. இது செகண்ட் லேயர், இந்த லேயர் தான் நம்ம ப்ராடக்ட்டோட பிளஸ் பாயிண்டே. இதுல ஆனயோன் அண்ட் ஃபார் இன்ஃப்ராரெட் அப்படிங்கிற ரெண்டு டெக்னாலஜி இருக்கு. ஆனயோன் அப்படின்னா என்னன்னா சாப்பாட்டுல எப்படி விட்டமின்ஸ் இருக்கோ அந்த மாதிரி காத்துல எல்லா இடத்துலயுமே இருக்க ஒரு சக்தி தான் ஆனயோன். அந்த ஆனயோன் நம்ம உடம்புல இருந்து வெளியேற பாக்டீரியாஸ எலிமினேட் பண்ணும். பீரியட்ஸ் அப்போ நம்ம உடம்புல இருந்து வெளியே வர ரத்தத்துல ஒரு சொட்டு ரத்தத்துல குறைஞ்சபட்சம் 107 பாக்டீரியா இருக்கும். அந்த 107 பாக்டீரியாவும் 3 மணி நேரத்துக்குள்ள பல லட்சம் பாக்டீரியாவா பெருகி வேற வழியே இல்லாம மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ள தான் டிராவல் ஆகும். அதனாலதான் பீரியட் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் நீங்க டாக்டர்ஸ் கிட்ட பீரியட் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனைன்னு போனாலும் அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னவா இருக்குன்னா 3 hours இல்ல 4 hours ஒன் சானிடரி நாப்கின மாத்திருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் 3 hours ஆர் 4 hoursக்கு மேல ஒரு சானிடரி நாப்கின் யூஸ் பண்ணும் போது பாக்டீரியாஸ் மல்டிப்ளை ஆகி நம்ம உடம்புக்குள்ள போறதுதான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா மாறுறதுக்கான வழி அவங்களுக்கு தெரியாது. அதுக்கான தீர்வா தான் இந்த ஆனியோன் சிப் இருக்கு. இந்த சிப்ல இருக்க இன்னொரு டெக்னாலஜி தான் ஃபார் இன்ஃப்ராரெட். ஆபரேஷன் தியேட்டர்ல ஃபார் இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணதுக்கான காரணம் பேஷண்ட்ஸ்க்கு வலி தெரியக்கூடாது. அந்த டெக்னாலஜி நம்ம இதுல கொடுத்துருக்கனால பீரியட்ஸ் அப்ப வர பேக் பெயின், பாடி பெயின், ஸ்டொமக் பெயின் இந்த மாதிரி எந்த வலியும் உங்களுக்கு தெரியாது. இது அடுத்த லேயர், இதுவும் பியூர் சர்ஜிக்கல் காட்டன் தான். இந்த காட்டனை நீங்க ஒரு சுடுதண்ணிக்குள்ள போட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா இதனால உரிய முடியற தண்ணியை உறிஞ்சுக்கிட்டு எப்படி போட்டீங்களோ அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்ட் காட்டனை ஒரு சுடுதண்ணிக்குள்ள போட்டு ஸ்பூன் போட்டு கலந்தா அது தண்ணியோட தண்ணியா மர்ஜ் ஆகி நல்லா கூல் மாதிரி ஆயிடும். ஏன்னா அது ரீசைக்கிள் செய்யப்பட்ட காட்டன், இது பியூர் காட்டன். அடுத்த லேயர் ஜெல், ஜெல்லுக்கு மேலேயும் கீழேயும் வெண்டிலேட்டிங் ஸ்ட்ரிம் இருக்கும்.
அதை நான் உங்களுக்கு கார்ட்ல சேர்த்து எடுத்துறேன். இந்த ஜெல் நம்ம ஊத்துற 60 ml தண்ணியை உறிஞ்சு உள்ள லாக் பண்ணி வச்சுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம பாடிக்கு கூலிங் கொடுக்கும். ஏன்னா இந்த ஜெல்லோட ஃபார்முலா வந்து சோளத்தட்டு கார்ன் பல்புக்குள்ள இருக்க ஜெல் தான் இது. இது இன்னும் தண்ணி ஊத்துறதுல அப்சர்வ் பண்ணும். நான் கடைசியா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது கடைசி லேயர். இந்த கடைசி லேயரும் பியூர் சர்ஜிக்கல் காட்டன் தான். இந்த லேயராவது ஈரமா இருக்கா பாருங்க. வெளிச்சத்துலாருங்க சின்ன சின்ன போர்ஸ் இருக்கு இல்லீங்களா? அந்த போர்ஸ் எதுக்குன்னா சஃபகேஷன் இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ஒரு லேயர் மட்டும் இல்ல, 8 layer இருக்க மொத்த பேடை எடுத்து ஒரு கொதிக்கிற தண்ணியை ஒரு டம்ளர்ல வச்சுட்டு அதுக்கு மேல இந்த 8 layer இருக்க பேடை வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு கண்ணாடி டம்ளர் கமுத்தினாலும் 8 layer தாண்டி வாட்டர் வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். சோ 8 layer பிரீத்தபிள் தான். இந்த கடைசி லேயர் கூட பயோடிகிரேடபிள், நீங்க மண்ணில போட்டா அது மக்கிடும். எல்லாத்தை விட முக்கியமான விஷயம், நம்ம யூஸ் பண்ற சானிட்டரி நாப்கின் நமக்கோ இல்ல நம்ம என்விரான்மென்ட்க்கோ மட்டும் தான் கெடுதல் கொடுக்குதா அப்படினா இல்ல, நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியான கெடுதல கொடுத்துட்டு இருக்கு. எப்படினா சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்றவங்க 10ல 8 பேர் இதை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம இதை எரிக்கிறாங்க. ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாத்துலயும் அந்த எரிக்கிற மிஷின் வந்துச்சு. அப்படி எரிக்கும் போது நான் முன்னாடி பேசிட்டு இருந்தேன் டயாக்சின், அது காத்துல இன்னும் விகரசா பரவி டைரக்டா இன்ஹேல் பண்ற மாதிரி ஆகுது. ஸ்கூல்ல காலேஜ்ல சின்ன சின்ன குழந்தைங்க ஜென்ஸ் எல்லாரும் இதை இன்ஹேல் பண்ணும் போது அந்த பிரச்சனை அவங்களுக்கு இன்னும் சீக்கிரமாவே வந்தது. அதனாலதான் இப்பெல்லாம் 8 வயசுல 9 வயசுல சின்ன சின்ன குழந்தைங்க கூட ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் முன்னாடியே சந்திச்சிடறாங்க. சோ ஆன்லைன் சிப் இல்லாத ஒரு சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணும்போது பாக்டீரியாஸ் மல்டிப்ளை ஆகும், மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ள போய் பீரியட் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் கொடுக்கும் அப்படிங்கிற விழிப்புணர்வை நீங்க எடுத்துக்கோங்க. விழிப்புணர்வு இல்லாத பெண்களுக்கும் அந்த விழிப்புணர்வை கொடுங்க. இப்போ நான் அந்த ஜெல் பத்தி கடைசியா ஒரு சின்ன டெமோ பண்றேன்னு சொன்னாலே அதை பண்ணி காட்டுறேன். நான் மறுபடியும் 60 ml தண்ணி எடுத்திருக்கேன். 2 டம்ளர்ல அந்த தண்ணியை ஊத்திக்கிறேன். இது மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்டோட ஜெல். மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்டோட ஜெல்ல ஜெல்லோட போடுறேன், பிளஸ் காட்டனும் அதுல இருக்கு. காட்டனும் இருக்கு, ஜெல்லையும் இருக்கு. நம்ம பிராண்ட் ஜெல்ல ஜெல்ல மட்டும் போடுறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த வெண்டிலேட்டிங் ஸ்ட்ரிம் கூட எடுத்துறேன். சோ மொத்தம் 120 ml ஆச்சு. ஏற்கனவே ஒரு 60 ml, இப்போ ஒரு 60 ml. 120 ml தான் சராசரியா யாருக்குமே ஃப்ளோ இருக்காது, அதையும் மீறி ஓவர் ஃப்ளோவா இருக்கு. டெலிவரி டைம்ல பீரியட்ஸ் வருது இல்ல மெனோபாஸ் அப்ப பீரியட்ஸ் வருது அப்படினா கூட 12 hours கேரண்டியா நம்ம சானிட்டரி நாப்கின பயோ இல்லாம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சின்ன டெமோ. இது லீடிங் பிராண்டோட ஜெல். இது தண்ணி அப்சர்வ் பண்ணவே இல்ல, ஏனா இந்த ஜெல்லோட அப்சர்ப்ஷன் கெபாசிட்டி அவ்வளவுதான். இது நம்ம பிராண்டோட ஜெல். நான் எவ்வளவு பிரஷர் கொடுத்து புளிஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வராது. என் கையிலயும் ஈரம் இருக்காது. தண்ணி வரல, ஜெல் தான் உதிருது இல்லையா? ஆமா. சோ எவ்ளோ தண்ணி ஊத்துனாலும் அப்சர்வ் பண்ணிக்குது. 8 layer பிரீத்தபிளா இருக்கனால சஃபகேஷன் இருக்குதுல, ஆனயான் சிப் பாக்டீரியாஸ் எலிமினேட் பண்றதால பீரியட் ப்ராப்ளம் வராது, அண்ட் பேட் ஸ்மெல் நம்ம பேட்ல இருந்தோ இல்ல நம்ம மேல இருந்தோ வராது. ஃபார் இன்ஃப்ராரெட்ங்கிற டெக்னாலஜி நம்ம பாடியில இருக்க பெயினை ரிமூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால நம்ம சானிட்டரி நாப்கின கேரண்டியா நீங்க 12 hours யூஸ் பண்ண முடியும். அது இல்லாம நான் இப்ப டெமோ பண்ணி காமிச்சது சின்ன சைஸ் 290 ml. நம்ம கிட்ட 360 ml எக்ஸ்ட்ரா லார்ஜ் இருக்கு. இது அது இன்னும் அப்சர்வ் பண்ணும் தண்ணியா. அண்ட் நீங்க ஹிப் சைஸ் பெருசா இருக்கவங்க, நைட்ல டிராவல் பண்றவங்க, டெலிவரி டைம் மெனோபாஸ் டைம்னா அந்த சைஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ. டெமோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தனால தான் நான் வந்து இப்போ கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து நான் சேல் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து என்னோடய நம்பர் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம தனி யூஸ்க்கு மட்டும் இல்லாமல் இதை வந்து பிஸ்னஸாக எடுத்தும் பண்ணலாம். அதை பற்றி ரம்யா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
பூவிக்கால பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களோட மெயின் மோட்டோவே வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களையும் வெளியே கொண்டு வரணும். வெறும் 73% ஆஃப் த பெண்கள் வீட்டுக்குள்ள சும்மா தான் இருக்காங்க, ஏன் பண்ணாம அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியும் வெளியே தெரியணும், அவங்களும் ஃப்ரீடமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க மெயினா இது கொடுக்கறதுக்கு காரணம் விமென்ஸ்க்கு சப்போர்ட் பண்றது, இந்த ப்ராடக்ட்டை கொண்டு வந்ததுக்கு காரணமும் அதுதான். ரெண்டு விதமான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பர்டிகுலர் அமௌண்ட்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை உங்க ஸ்டைல நீங்க ப்ரமோட் பண்ண முடியும். நீங்க பர்டிகுலர் அமௌண்ட்க்கு ப்ராடக்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வாங்கும் போது வெறும் சானிட்டரி நாப்கின் தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம கம்பெனில 25+ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பியூட்டி கேர் அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் தான், ஃபேஷியல் பேக், அலோவேரா ஜெல், ரோஸ் வாட்டர், ஜஸ்ட் ஸ்ப்ரே ஃபேஸ் டோனர், எல்லாமே நீங்க எது வேணாலும் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கலந்து எடுத்துக்க முடியும். இதுக்கு எந்த ஏரியா லிமிட்டோ டைம் லிமிட்டோ கிடையாது. இந்தியா ஃபுல்லா எங்க வேணா எப்ப வேணா எந்த மோட்ல வேணா நீங்க ப்ரமோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியால ப்ரமோட் பண்ணலாம், ராஜீஸ் கிச்சன் மாதிரி ஏதாவது சேனல் இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல பேஜ் ஓபன் பண்ணி பண்றீங்க, அந்த மாதிரி எந்த மோட்ல வேணா பண்ணலாம். இல்ல நீங்க பொட்டிக் வச்சிருக்கீங்க, பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்கன்னா அங்க டிஸ்பிளே பண்ணி பண்றீங்க, யாருக்காவது ஏஜென்சி மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸோட பூவிகா ப்ராடக்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி சப்ளை பண்றீங்க, இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் தான் யாருமே எதுவுமே தெரியாது அப்படின்னா கூட மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி உங்களோட க்ளோஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ்க்கு சஜஸ்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணி 100% சாட்டிஸ்ஃபை ஆன ஒரு ப்ராடக்ட்டை உங்களை சுத்தி இருக்கவங்க சஜஸ்ட் பண்றது மூலமா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னா இதை விட ஈஸி வேற என்னவா இருக்க முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இண்டிபெண்ட் அண்ட் ஃப்ரீடம் உமனா நீங்களும் மாறுங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, ப்ராடக்ட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் வந்து கடந்த 4 மாசமா பூவிகா பேட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்றேன். நான் யூஸ் பண்ணதுல நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மல் பேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கம் யூஸ் பண்ணிருப்பாங்க, பூவிகா பேட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரூட் கம் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கம் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. இண்டஸ்ட்ரியல் கம் எல்லாம் வந்து நம்ம பேண்டிஸ்ல வச்சதும் ஒட்டிக்கும், இது வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒட்டாது. ஸோ நம்ம வச்சு நல்லா தேய்ச்சி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும், அப்படினா தான் வந்து பேடு சுருளாம இருக்கும். இண்டஸ்ட்ரியல் கம் உடம்புக்கு கெடுதல், அதனால தான் டாக்டர்ஸே சொல்லுவாங்க பீரியட்ஸ் டைம்ல ஒரு பேண்டிஸ் யூஸ் பண்ணுங்க, நார்மல் டைம்ல ஒரு பேண்டிஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பீரியட்ஸ் டைம்ல ஒன்று, நார்மல் டைம்ல ஒன்று யூஸ் பண்ணுங்க. நான் ஏன் இந்த பேடை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நான் வந்து மார்க்கெட்டில் இருக்க எல்லா பிராண்டுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், எதுலேயுமே நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணவே இல்லை. அதனால தான் மென்சுரல் கப்புக்கு மாறினேன். அதுவுமே வந்து ப்ராப்பராக நம்ம சானிடைஸ் பண்ணலை அப்படின்னா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு பேடு தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ இந்தியாவில் இருக்கிற பிராண்ட்லேயே வந்து பூவிகா நாப்கின் தான் வந்து பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். பூவிகா நாப்கின் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நீங்களும் வந்து நான் ஃபீல் பண்ண அதே கம்ஃபர்டபுள் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. இத்தனை நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு உங்களுக்கும் தோணும். இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க பூவிகா பேட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க பூவிகா பேட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ரைஸ் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன். நீங்க ஃபேஸ்புக்கில் பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ப்ரைஸ் டீட்டெயில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த ப்ரைஸை விட இன்னையிலிருந்து ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்கேன். இதை விட கம்மியாக யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க, அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரேன். நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கால் பண்ண வேணாம், கால்ஸ் அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி இப்போ நிறைய பெண்கள் வீட்டில் இருந்தே ரீசேலிங் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் ரீசேல் பண்ணுறவங்களா இருந்தால் பூவிகா நாப்கினும் சேல் பண்ணுங்கள், உங்களுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பூவிகா பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்துட்டு இருக்க ஒரு பெரிய கம்பெனி. இன்னும் அடுத்து வர காலங்களில் பூவிகா வந்து நிறைய இடத்துல பார்ப்பீங்க. நீங்கள் இப்போயே ரீசேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. பின்னாடி வந்து ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ உங்களுக்கும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணுதோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ரீசேலர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.